வணக்கம் குழந்தைகளே, நாம் நம் நேற்றுக்கு அன்றாட வாழ்வில் தாவரங்கள் பற்றி நம்ம போன படத்தில் பார்த்தோம். அதில் நம்ம தாவரங்களின் வகைகள் பார்த்தோம். இது உணவு தாவரங்கள், நறுமணப் பொருள் தரும் தாவரங்கள், மருத்துவ தாவரங்கள், நார் தரும் தாவரங்கள் பார்த்தோம். உணவு தாவரங்களில் வந்து எந்தெந்த தாவரங்கள் உணவாக பயன்படுது, அதில் காய்கறிகள், தானியங்கள், பருப்பு வகைகள் பார்த்தோம். அடுத்ததாக நாம் நறுமணப் பொருள் தரும் தாவரங்கள் பார்த்தோம். இந்திய நறுமணப் பொருள்கள் எவை அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் உலக உணவு தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 16 அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக நாம் இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த படத்தை பாருங்கள். இதெல்லாம் என்ன பாருங்கள், நம்முடைய இந்திய நறுமணப் பொருட்கள் பார்த்திங்களா. ஏலக்காய், மிளகு, கருவேப்பிலை, ஓமம், பிரியாணி இலை, சீரகம், கிராம்பு, இது மாதிரி நம்முடைய இந்திய நறுமணப் பொருட்கள் நிறைய இருக்குது. பெருஞ்சீரகம், வெந்தயம், சீரகம், கொத்தமல்லி இலைகள், விதைகள், இலவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இதெல்லாம் இந்திய நறுமணப் பொருட்கள். இந்த நறுமணப் பொருட்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு கூட ஏற்றுமதி ஆகக்கூடியவை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மருத்துவ தாவரங்கள். நம்மை சுற்றி காணப்படும் தாவரங்களில் சில தாவரங்கள் நாம் இந்த நோய்களை குணப்படுத்த பயன்படுகின்றன. இவற்றினை நாம் மருத்துவ தாவரங்கள் என்கிறோம். புண், வெட்டுக்காயம், சளி, காய்ச்சல், தும்மல் போன்ற இன்னும் பல நோய்களை இவை குணப்படுத்துகின்றன. சில தாவரங்களில் காணப்படும் சில வகையான வேதி கூட்டுப்பொருட்கள் பூச்சிகள், பூஞ்சைகள் மற்றும் சில நோய் கிருமிகளுக்கு எதிராக நமக்கு சிறப்பாக செயல்படுகின்றன. நம்ம சளி பிடிச்சா நம்ம துளசி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, துளசி பயன்படுத்துகிறோம். அப்புறம் நெல்லிக்காயை பயன்படுத்துகிறோம், சோற்றுக்கற்றாழை பயன்படுத்துகிறோம். நெல்லிக்காய் வந்து நெல்லிக்கனி வந்து நமக்கு வைட்டமின் சியை கொடுக்குது. வைட்டமின் சி சத்து குறைவால் ஏற்படும் கருவே போன்ற நோய்களுக்கு மருந்தாக செயல்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. அதே மாதிரி துளசி இருக்கு இல்லையா, இதனுடைய இலையும் விதைகளும் இருமல், சளி, மார்பு சளி மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சியை குணப்படுத்த பயன்படுது. சோற்றுக்கற்றாழைங்கிறது அதனுடைய இலைகளை வந்து மலமிளக்காக பயன்படுத்தலாம். அதாவது ரொம்ப கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் இருக்கிறவங்க இந்த சோற்றுக்கற்றாழை அதோடைய சோற்றை எடுத்து நல்லா கழுவி அதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா மலமிளக்காக அது செயல்படும். அப்புறம் காயத்தை குணப்படுத்தும். காயத்துலலாம் அந்த சோற்றுக்கற்றாழையை அந்த முட்கள்லாம் எடுத்துகிட்டு அது நெருப்பில் லைட்டாக வாட்டுட்டு அது காயத்து மேலே வச்சு கட்டினா குணமாயிடும். தோல் எரிச்சலை போக்கும், குடல் புண்ணை குணப்படுத்த உதவுது, சரிங்களா. ஆக இந்த மருந்து தாவரங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. வேறு உங்களுக்கு தெரிஞ்ச மருந்து தாவரங்கள் என்னென்ன, வேப்பம் மரப்பட்டை இலைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு கிருமி நாசினியாக தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது. நம்ம ஊர்களில் அம்மை நோய் வந்ததுன்னா என்ன செய்கிறாங்க, அம்மை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேம்பு இலைகளை அரைச்சி மஞ்சள் இதெல்லாம் வச்சு அரைச்சி பூசுவாங்க இல்லையா, பார்த்துருக்கீங்களா. அதனால் மஞ்சள் அப்படிங்கிறது தரையில் தண்டு தான், அதுவும் ஒரு கிருமி நாசினியாக செயல்பட்டு காயம் ஏற்பட்ட இடங்களில் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கும். எங்கேயாவது நமக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே நம்ம என்ன செய்யலாம், அந்த மஞ்சளையும் தேங்காயையும் குழைச்சி அந்த காயத்தில் போட்டோம்னா அதுக்கு மேலும் நமக்கு புண்ணாகாமல் பாதுகாக்கும், சரிங்களா. பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கும், சரிங்களா. செயல்பாடு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, கீழாநெல்லி, வல்லாரை, மணத்தக்காளி, திப்பிலி, வெட்டிவேர், தூதுவளை போன்ற தாவரங்களும் பயன்பாட்டை உங்கள் பெற்றோரிடமிருந்து கேட்டு குறித்து வரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு கீழாநெல்லியை எதுக்கு சாப்பிடணும், வல்லாரை எதுக்கு சாப்பிடணும், மணத்தக்காளி எதுக்கு சாப்பிடணும், திப்பிலி, வெட்டிவேர், தூதுவளையில் எதுக்காக சாப்பிடுவோம் அப்படின்னு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு அதை எனக்கு எழுதி அனுப்புங்க, சரிங்களா.
அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது நார் தரும் தாவரங்கள். எந்த தாவரங்கள்லேருந்து நமக்கு தேவையான நார் பெறப்படுகிறதோ அந்த தாவரங்களுக்கு நார் தரும் தாவரங்கள் என்று சொல்கிறோம். நூல், கயிறு, துணி, காகிதம் போன்றவையெல்லாம் தயாரிப்பதற்கு நார்கள் பயன்படுது. தாவரங்களிலிருந்து கிடைக்கும் நார்கள் இயற்கை நார்கள் எனப்படுகின்றது. சரிங்களா, இந்த தாவரங்கள் எந்த பகுதியிலிருந்து நமக்கு நார் கிடைக்கிறதோ அந்த அடிப்படையிலையும் நம்ம நார் தாவரங்களை பிரிக்கலாம். முதலாவதாக நம்ம நெசவு தாவரங்கள். நெசவு நார்கள் அப்படிங்கிறத துணி நெய்ய பயன்படும் நார்கள், அதாவது பருத்தி. பருத்தி நமக்கு செடியிலேருந்து கிடைக்கிறதுல, பருத்தி செடியிலேருந்து இளமம் பஞ்சு வந்து நமக்கு வந்து இளமம் பஞ்சு மரத்துலேருந்து கிடைக்கிது. இந்த பருத்தி வந்து எதுலேருந்து கிடைக்கிதுக்குன்னு நமக்கு பருத்தி செடியிலேருந்து கிடைக்கிது. சரிங்களா, அடுத்து கயிறு நார்கள். கயிறு தயாரிக்கிற நார்கள் இது தென்னை மரத்துலேருந்து நமக்கு கிடைக்கிது. தென்னை நார் இருக்கு இல்லையா, தேங்காய் இருக்கு இல்லையா, அதனால அதை உரிக்கும்போது நார் நிறையா கிடைக்கும். அதை வந்து பதப்படுத்தி ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷினில் அதை நாராக திணி நாராக செய்து அதை கயிறாக திரிப்பாங்க. சரிங்களா, இது தென்னை நார்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிரப்பும் நார்கள், மெத்தைகள் தயாரிக்க பயன்படும் இளமம்பஞ்சு. இளமம்பஞ்சு மரத்துலேருந்து கிடைக்குது இல்லையா, அது வந்து நம்ம மெத்தைகள் தலையணைகள் அதுக்குள்ளே திணித்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால் அதை நிரப்பும் நார்கள்னு சொல்கிறோம். அடுத்ததாக நம்ம என்னென்ன நார்கள் நார் வகையை பார்க்க போகிறோம் அப்படின்னா தாவர பாகங்களின் அடிப்படையில் நார்களை நம்ம பிரிக்க போகிறோம். அதில் விதைகளின் மேற்புற தூவி நார்கள், தண்டு அல்லது தண்டிழை நார்கள், இலை நார்கள், உரிமட்டை நார்கள். விதைகளின் மேற்புற தூவி தான் பருத்தி, தண்டு அல்லது தண்டிழை நார்கள் தான் சணல் ஆழி, அந்த ஆழி குச்சின்னு சொல்லுவாங்களே அதுலேருந்து நார் உரிப்பாங்க. அப்புறம் இழைநார்கள், கற்றாழையிலேருந்து இழைநார்கள். உரிமட்டைனா தேங்காய் உரித்து வர அந்த உரிமட்டை நார்கள். இது மாதிரி நாலு வகை நார்களை நம்ம பார்க்குறோம். விதைகளின் மேற்புற தூவி நார்கள், பருத்தி, தண்டு அல்லது தண்டிலை நார்கள், ஆழி சணல், இழைநார்கள், கற்றாழை, உரிமட்டை நார்கள், தேங்காய். இது புரியுதா கண்ணுங்களுக்கு? அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது, அடுத்ததை நம்ம இந்தியாவிலிருந்து மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், திரிபுரா மற்றும் மேகாலயா ஆகிய ஏழு மாநிலங்களில் சணல் பயிரிடப்படுகிறது. சணல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பயிரிடப்படுறது இல்லை, ஏனென்றால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள மண் வளம் சணல் தயாரிப்பு சணல் தாவரங்கள் வளர்கிறதுக்கு அது ஏதுவாக இல்லை. ஆனால் மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேசம், திரிபுரா, மேகாலயா இந்த ஏழு மாநிலங்களில் சணல் தாவரம் பயிரிடப்பட்டு அதுலேருந்து சணல் எடுக்கிறாங்க. மேற்கு வங்காளத்தில் மட்டும் இந்திய சணல் உற்பத்தியில் 50 விழுக்காடு சணல் அங்கே உற்பத்தி ஆகுது. சரிங்களா, அடுத்ததாக நம்ம எது பார்க்கலாம், மரக்கட்டை தரும் தாவரங்கள். மரக்கட்டை நமக்கு எதுக்கு பயன்படுது? மரக்கட்டை நமக்கு வீடு கட்டுவதற்கும் மரப்பொருள்கள் தயாரிப்பதற்குமான மரக்கட்டைகள் நாம் தாவரங்களிலிருந்து பெறுகின்றோம். அழகு மற்றும் வெப்பநிலை தாங்கும் திறன் ஆகியவற்றின் காரணமாக நாம் மரக்கட்டைகளை பயன்படுத்துகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்திங்களா, மரக்கட்டைகள் அதிகமாக அடுக்கி வச்சுருக்காங்க. வணிக ரீதியாக பயன்படும் மரக்கட்டைகள் அதன் வலிமை மற்றும் அடர்த்தியின் அடிப்படையில் வன்கட்டைகள், மென்கட்டைகள் அப்படின்னு ரெண்டு வகை பிரிக்கிறோம். வன்கட்டைகள்னால் என்ன, நிலவால் பூக்கும் தாவரங்களான ஆஞ்சியோஸ்பம், அதாவது பூக்கும் தாவரங்கள் பூசற மரம், பூவரச மரம்னு சொல்லுவோம்னா அதே வேப்ப மரம், இந்த மாதிரியான மரங்கள்லேருந்து நாம் வன்கட்டைகளை எடுக்கிறோம். இது எதுக்கு பயன்படுத்து தெரியுங்களா, உயர்தர மரச்சாமான்கள், நாற்காலிகள், மேற்கூரைகள் மற்றும் மரக்கட்டுமானங்கள் வன்கட்டையை பயன்படுத்தி செய்யப்படுகின்றன. எடுத்துக்காட்டு தேக்கு, பலாமரக்கட்டை. சரிங்களா, அடுத்ததாக மென்கட்டைகள். மென்கட்டைகள் பொதுவாக பூக்காத தாவரங்களான ஜிம்னோஸ்பம் வகை தாவரங்களிலிருந்து எடுக்கப்படுகிறது. ஒரு சில ஆஞ்சியோஸ்பம் தாவரங்கள் கூட மென்கட்டைகளை தருது. இது பொதுவாக ஒட்டு பலகைகள், நம்ம சொல்கிறோம்ல இந்த ஒட்டு பலகைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளைவுட்டு செய்வதற்கு
இந்த பலகைகள் உதவும். இது வந்து ஒரே நீட்டமான பலகையாக இருக்காது, குட்டி குட்டி மரத்துண்டுகளை வச்சு அதுக்கு மேலே ஒரு தாள் மாதிரி தயாரித்து ஒரு பேப்பர் மாதிரி மெலிசான மரப்பட்டையை ஒட்டி மேலேயும் கிளையும் மரப்பட்டை இருக்கும், நடுவில் எல்லாம் துண்டு துண்டாக மரக்கட்டைகள் இருக்கும் சரிங்களா. அதை வச்சு ரொம்ப அழகாக வந்து நமக்கு கதவுகள்லாம் செஞ்சு தருவாங்க. இது விலை குறைவு, பிளைவுட் அப்படிங்கிறது வந்து விலை குறைவு சரிங்களா. ஸோ பிளைவுட் வந்து நமக்கு விலை குறைவு. மரப்பட்டைகளிலே மரப்பட்டைகளிலிருந்து மெலிதாக சீவி எடுக்கப்படுகின்ற மரத்தகடுகளை உரிய வகையில் ஒன்றின ஒன்றாக அடுக்கடுக்காக ஒட்டி உருவாக்கப்படுவதாக ஒட்டு பலகை பிளைவுட் அப்படின்னு சொல்லுவோம். இதை கூட்டு மர பலகை அதாவது கம்போசிட் வுட்னும் இதை சொல்லலாம் சரிங்களா. இதுதான் நமக்கு அலங்கார கதவுகளாக நமக்கு கிடைக்குது சரிங்களா. அப்போ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம், வன்கட்டைகள் மென்கட்டைகள் பார்த்தோம், மரக்கட்டை தரும் தாவரங்களை பார்த்தோம், அப்புறம் நார் தரும் தாவரங்கள் பார்த்தோம், அப்புறம் நம்ம மருத்துவ தாவரங்களே பார்த்தோம். மருத்துவ தாவரங்களில் கீழாநெல்லி துளசி சோற்றுக்கற்றாழையெல்லாம் பார்த்தோம் சரிங்களா. அப்புறம் நம்ம இந்திய நறுமணப் பொருட்கள் பற்றி பார்த்தோம். நீங்கள் எனக்கு இந்த ஹோம்ஒர்க் இருக்கு இல்லையா, அதாவது கீழாநெல்லி வல்லாரை மணத்தக்காளி திப்பிளி வெட்டி வேர்த்தூதுவளை ஆகியவற்றின் தாவரங்களின் மருத்துவ பயன்பாட்டை உங்கள் பெற்றோர்களிடமிருந்து கேட்டு எனக்கு எழுதி அனுப்புங்க. அதை தவிர வாசிப்பு பயிற்சி செய்து நீங்கள் எனக்கு ஆடியோ அனுப்புங்க சரிங்களா. நிறைய வாசிப்பு பயிற்சி செய்யுங்கப்பா, அதுதான் உங்களுக்கு பிற்காலத்துக்கு படிப்பதற்கு மிக மிக உதவும் சரிங்களா கண்ணு. ஸோ இந்த பாடத்தை மிக குறைந்த பாடம் தான் உங்களுக்கு நான் நடத்தியிருக்கேன் இன்னைக்கு. அதை நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்து நல்லா கேட்டுக்கோங்க. மருந்து தாவரங்கள், நறுமணப் பொருள் தரும் தாவரங்கள், நார் தரும் தாவரங்கள் சரிங்களா, அந்த மாதிரி தாவரங்களை எல்லாம் நீங்கள் நன்றாக படித்துக்கொள்ளுங்க. இதிலேருந்து வினாக்கள் வரும்போது நம்ம எழுதுவதற்கு மிகவும் நமக்கு எளிதாக இருக்கும் சரிங்களா. இந்த பாடத்தை நன்றாக படித்துக்கொள்ளுங்கள். ஹோம்ஒர்க், இந்த ஹோம்ஒர்க் எனக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்க. இந்த போர்ஷனை நீங்கள் ஹோம்ஒர்க்கை எனக்கு எழுதி அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ, நல்லா படிச்சுக்கோங்க.